நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோவோட ஒரு மிக முக்கியமான ஒரு நேயருடைய சந்தேக விளக்கமாக ஆறாம் இடத்து ராகு என்ன பலன்களை செய்வார். மூல நூல்களில் 3, 6, 11 இடத்து ராகு நல்ல பலன்களை செய்கிறது. 10 சேர்த்துக்கலாம். ராகு வந்து 3, 6, 10, 11 இடங்களில் நன்மைகளை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கின்ற ஒரு நிலைமையில் ராகுவின் சூட்சுமங்கள் பற்றிய கட்டுரைகள்லையும் ராகுவின் சாயாகிரகங்களின் சூட்சும நிலைகள் பற்றிய கட்டுரைகள்லையும் 3, 11 இடங்களில் மட்டுமே ராகு நன்மையை தருவார் அப்படின்னு சொல்கிறீங்களே, ஆறாம் இடத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வதில்லையே. எப்போவுமே சில கான்ட்ரவர்ஷியான விஷயங்களை சொல்கிறதுல நீங்கள் வந்து எப்போவுமே ரொம்ப பெரிய ஆளாக இருக்கிறீங்க. கான்ட்ரவர்ஷியான விஷயங்கள் மூடநூல்களில் சொல்வதை மறுத்து சொல்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு கூட என் மேலே இருக்கின்றது தெரியும். நான் அடிக்கடி சொல்லுகிறேன், ஞானிகள் யாரும் தொட்டால் சினிங்கிகள் அப்படின்னு நான் எந்த இடத்துலையுமே சொல்லலை. ஞானிகளே தங்களை பற்றி சொல்லிக்கொள்ளவில்லை. நான் சொல்வது தான் இறுதி என்று ஜோதிடத்தில் எந்த ஒரு இடத்திலுமே ஞானிகளால் சொல்லப்படவில்லை. காலம் தேசம் சுருதி யுக்தி வர்த்தமானம் அந்தந்த இடத்திற்கு தகுந்தால் போல விதிகள் சில நேரங்களில் மூல விதிகள் மட்டும்தான் நிரந்தரமானவை அப்படிங்கிறதாங்க உண்மை. ஞானிகள் சில விஷயத்தை பேசிக்காக சொல்லிட்டு போயிட்டாங்க, அதை வந்து கன்சென்ட்னு சொல்கிறோம் இல்லையா, மூலம் அதை மாற்ற முடியாது. 12 ராசிகள் தான், 13 ராசிகளாக ஆக்க முடியாது. 27 நட்சத்திர தொகுதிகள், 9 கிரகங்கள், இது போன்றவைகள் மூல விளக்கம் மூல இதுமே தவிர சாய்ந்தால் சாய்கின்ற செம்மறியாட்டு கூட்டம் போல அப்படியே போய்கிட்டு இருக்கணும் அப்படின்னா அவர்களே ஜோதிடத்தை நமக்கு அருளியவர்களே நிச்சயமாக ஒரு அப்டே இதை வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. காலத்திற்கேற்ப அப்டேட் படப்படாத எந்த ஒரு கலையும் நீடித்து நிற்காது அப்படிங்கிற தத்துவத்தின்படி எந்த எல்லா காலத்திலும் இந்த ஜோதிட கலையும் முறையானவர்களால் அப்டேட் பண்ணப்பட்டு தான் வந்துகிட்டு இருக்கு. அதனால் வந்து ஞானிகள் சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக எல்லா விஷயத்தையும் கண்மூடித்தனமாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதற்கு இப்போது இந்த 3, 6, 10, 11 இடத்த ராகுவே சாட்சி. அதுலேயும் வந்து நான் இப்போ குறிப்பாக என்ன சொல்லிட்டு வரேன்னா, எண்களில் ஜோதிடமே இல்லைன்னு சொல்லிட்டேன். எண்களையும் தாண்டி சுபத்துவ பாவத்துவ சூட்சுமவழு அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை சொல்லுகிறேன். எண்கள் 3 இடத்தில் இருக்கின்ற ராகு அனைவருக்கும் நல்ல பலனை செய்து விடுவதில்லை. நானே என்ன சொல்கிறேன், 3, 11 இடங்களில் இருக்கின்ற ராகு வந்து கொஞ்சம் நல்ல பலன்களை தருவார் அப்படின்னு சொல்லுகின்ற நானே சுபத்துவ சூட்சுமோட கோட்பாட்டை தான் உயர்த்தி பிடித்து சொல்லுகிறேன். அது வந்து 100% சரியாகவும் இருக்கும்னு சொல்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. எல்லாருமே வந்து 3, 6, 11 அப்படின்னு சொல்லிட்டு ராகு வலுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து 3, 11 இடத்தை மட்டும் சொல்கிறீங்க. 6 இடத்தை வந்து சில நேரம் கெடுதலை நான் சொல்கிறீங்க. 6 இடத்தில் இருக்கும் ராகு எதிரியை அழிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அப்படின்னு சொன்னால் உண்மைதான். நானே ராகு கேதுக்கள் 6, 12 இடத்து அச்சுக்கலையில் தானே இருக்கணும்னு சொல்கிறேன். பாவ கிரகங்களான ராகு கேதுக்கள் 6, 11 இடங்களில் அமைந்தவன் எதிரிகளை வெல்வான் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் எதை எங்கே பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிற ஒரு மாபெரும் சாஸ்திரமான இந்த வேத ஜோதிடத்தில் எல்லா நிலைகளையும் எல்லா இடங்களுக்கும் நீங்கள் வந்து ஒத்து வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஞானிகள் 3, 6, 10, 11 இடங்களில் ராக நல்லது செய்வார்கள் அப்படின்னு சொல்கிற அதே நேரத்தில் இன்னொரு நூலில் வந்து இன்னொரு விளக்க நூலில் 1, 5, 9, 10, 11 இடங்களில் இருக்கின்ற ராக கேதுக்கள் நல்லது செய்வாங்கன்னு சொல்லியிருக்கு. ஆக சுற்றி அடித்து எல்லா நூலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா 12 பாவங்களையும் ராகு நல்லது தான் செய்யும். அப்போ எங்கேயா நல்லது செய்யுன்ற போது தான் தலை குழம்பி போகும். அப்போது நான் சொல்லுகின்ற அந்த சுபத்துவ பாவத்துவ சூட்சுமவழு கோட்பாடு, ராகு கேதுக்களுக்கு சூட்சுமவழு இல்லை. அதனால் ராகு கேதுகளுக்கு சுபத்துவம் பாவத்துவம் மட்டும்தான். அப்போ அந்த சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளில் ராகு எங்கே அமர்ந்திருக்கிறாரோ அதை வைத்து தான் நீங்கள் 100% பலனை துல்லியமாக சொல்ல முடியும். நானே 3, 11 இடங்களில் மட்டும்தான் சில நிலைகளில் ராகு கெடுபலன்களை தரமாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறேனே தவிர மிக நல்ல பலன்களை தருவார் அப்படின்னு சொல்லலை. ஜோதிடத்தை வந்து ரொம்ப நுணுக்கமாக ஆழமாகத்தான் நீங்கள் போக வேண்டும். 3 இடத்தில் இருக்கின்ற ராகு அனைவருக்கும் நல்ல பலன்களை தந்து விடுவதில்லை. அதே நேரத்தில் செவ்வாய் சனியின் தொடர்பை பெற்றதாக எந்த இடமாக இருந்தாலும் கெடுபலன்களை தரும் அப்படின்னு நான் சொல்ற சுபத்துவ சுற்றுமூல விதி வந்து சரியாக இருக்கும். 12 இடத்துல இருந்தால் கூட அவர் சுபத்துவமாக இருந்தால் மிகப்பெரிய நல்ல மேன்மையை செய்வார் அப்படின்னு சில இடங்களில் சொல்லியிருக்கிறேன்.
பத்து பன்னிரெண்டாம் இடங்களையும் குறிப்பாக சொல்லியிருக்கிறேன். எட்டாம் இடத்தில் சுபத்துவமாக இருக்கின்ற ராகு, கோடிகளை, பங்கு சந்தை, அது போன்ற சுபத்துவம் மிக முக்கியம். அதைத்தான் நீங்க மெயினா பொதுவில் பார்க்க வேண்டுமே தவிர, எண்களுக்குள் ஜோதிடம் இருக்கிறத என்றைக்கு நீங்கள் உற்று பார்த்து விளக்கும் தன்மையோடு இருக்கிறீங்களோ அன்றைக்கு வந்து உங்களுக்கு ஜோதிடம் பிடிபட்டு விடும் அப்படிங்கறதாங்க உண்மை. ஆகவே பிரீமியம் வீடியோக்களை பின்பற்றுகின்ற நேயர்கள், முழுமையாக நான் சொல்லுகின்ற சுபத்துவ பாபத்துவ தேரிய புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதுல இன்னைக்கு வந்து திரும்பிய லைவ்லயே இன்னைக்கு சொன்னேன், டாக்டர் என் நாகசண்முகம் சிரியா டமாஸ்கஸில் இருந்து பேசியவர், மக்கள் மனதில் பதிய அழுத்தமாக பதிந்த பெயர் அவருடைய கமெண்டின் காரணமாக. அவர் வந்து கொஞ்சம் பெரியவராக தான் இருப்பார்னு நினைக்கிறேன், டாக்டர் நாகசண்முகம். இன்றைக்கு லைவில் கூட அவரை பற்றி சொன்னேன், ஒரு ஆங்கிலத்தில் ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தார். அதாவது சென்ற நூற்றாண்டு மேதையான பி வி ராமன் அவர்களுடைய ஃபாலோவரான நாங்கள் நீங்கள் சொல்லுகின்ற சில விஷயத்தால் குழப்பமடைகிறோம். நவாம்சத்தில் பார்வையே இல்லைன்னு சொல்கிறீங்க. நவாம்சத்தில் நீங்கள் பார்வையே இல்லைன்னு சொன்னால், சென்ற நூற்றாண்டு மிகப்பெரிய மேதை மேதகு பி வி ராமன் ஐயா அவருடைய அத்தனை கோட்பாடுகளும் இதாகி போயிடும், வேஸ்டாக போயிடும், சுத்தமாக பயனற்றவை ஆகி போயிடும். அவர் நவாம்ச பார்வையை பற்றி ஏராளமான இடங்களில் வந்து அவர் வந்து எழுதியிருக்கிறார். அதை விடுத்து நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே என்னங்க ஐயா, நான் வந்து இதை வந்து உங்களுக்கு உங்களை குற்றம் சொல்லி நான் கேட்கல, ஒரு ஜோதிட ஆர்வலனாக நீங்கள் இதில் வந்து பதில் சொன்னீங்கன்னா என்னுடைய குழப்பம் தீரும், என்னை போன்ற பி வி ராமன் ஆதரவாளருடைய குழப்பம் தீரும்னு தான் ஒன்று கேட்டிருந்தாரு. அது என்னுடைய மனசை டச் பண்ணதுனால அதை அப்படியே ஜோதிடமனு மகா அற்புதம் கட்டுரைகளிலே அதை பற்றி எழுதியிருந்தேன். அதாவது நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற தலைப்பில் பி வி ராமன் ஐயா அவர்களுடைய ஆங்கில நூல்கள், எனக்கு ஆங்கிலம் தெரியாத காரணத்தினால் பி வி ராமன் ஐயா அவர்களை தெரியும், அவருடைய கருத்துக்கள் தெரியாது, ஏன்னா அவருடைய நூல்கள் எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆங்கிலத்தில் வந்து எழுதினவர் பி வி ராமன் ஐயா அவர்கள், அவர் அப்படி எழுதியிருக்கிறாரான்னு தெரியாது, ஆனால் அவர் நவாம்சத்தில் பார்வை இருக்கிறது என்று எழுதியிருந்தால் தவறு தான். நவாம்சத்தில் பார்வை இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர் ஜோதிடர் எவரும் முழுமையான ஜோதிடர் இல்லை அப்படின்னு எழுதியிருந்தேன். அதான் உண்மையும் கூட. இன்றைக்கு அதே சிரியா டமாஸ்கஸ்லேருந்து பேசிய அவரே வந்து இவர் நாகபூஷன் டாக்டர் நாகசண்முகம் அவர்கள் இன்றைக்கு சொன்னார், ஐயா நான் அதனை அடுத்து 3 வருஷத்தில் நிறைய உங்கள்கிட்டருந்து கற்றுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு உங்களுடைய சுபத்துவ சூட்சும தத்துவத்தின்படி ப்ரொடிக்ஷனில் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு முழுமைக்கே வந்திருக்கிறேன் கேட்டது ரொம்ப பெருமையாக இருந்தது. ஆகவே காலத்திற்கேற்ப சில விஷயங்களை வந்து நம்ம உணர்ந்து கொள்ளும்போது அதை சிக்கனை பிடித்து கொள்வதன் மூலமாக நிச்சயமாக நல்ல உயரிய பலன்களை நம்மளால் அடைய முடியும் அப்படிங்கிறதாங்க உண்மை. அந்த அமைப்பின்படி 3-11 இடங்களில் ராகு இருந்தால் ஓரளவுக்கு நன்மை தான் அப்படின்னு சொல்லுகின்ற நான் கூட அங்கே சுபத்துவ பாவத்துவ தத்துவத்தை தான் உயர்த்தி பிடிக்கிறேன். 3, 6, 10, 11 இடங்களில் ராகு இருந்தாலே நன்மைகளை தந்துவிடும் அப்படின்னு கண்மூடித்தனமாக எந்த இடத்துலையும் இது பண்ண வேண்டாம். என்னை பின்பற்றுகிறவர்கள் இறுதியான ஒரு நிலைக்கு நீங்கள் வர வேண்டியது சுபத்துவ பாவத்துவ தத்துவத்தின் அடிப்படையில் தான். 6 இடத்து ராகு, நானே ஒரு அந்த சாயாகிரகங்களின் சூட்சும நிலையில் எழுதியிருக்கிறேன் பாருங்க, சுவருடைய வீடுகளில் 6 இடம், சுவருடைய எவரவருடைய ஜாதகத்தில் சுவரின் வீடுகள் மகா சுவரின் வீடுகள் 6 வீடுகளாகி அதில் ராகு அமரும் போது அந்த சுவராகவே மாறி அந்த சுவரின் பாவத்துவ காரகத்துவமான ஆதிபத்தியங்களை அப்படியே தருவார், கடன் நோய் எதிரியை தருவார்னு விளக்கமாக எழுதியிருக்கிறேன். அதை படித்தீங்கன்னா இந்த கேள்விக்கான இதே வராது. எப்படிங்க நீங்கள் 3, 6, 10, 11 அழகாக வந்து நல்லது செய்வாங்கன்னு சொல்லும் போது நீங்கள் வந்து 3, 11 மட்டும் சொல்கிறீங்க, 6 இடத்தை சொல்லவே மாட்டேன்றீங்க, 6 இடத்தை கெடுபலன்னு தரும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னீங்கன்னா, கடக லக்னத்திற்கு 6 அமர்ந்த ராகுவின் தசை நடந்தவரையும் ரிஷபம் தனுசு லக்னத்திற்கு 6 இருந்த ராகு தசை நடந்தவரையும் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு உண்மை புரியும். இருக்கும் இடத்தின் தன்மையை அதிபதியை அப்படியே பிரதிபலிப்பவர், அந்த ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் அப்படியே பிரதிபலிப்பவர் ராகு. தனுசு லக்னத்திற்கு 6 வேறு எந்தவித சம்பந்தமும் இல்லை, சுக்கிரனுடைய வீட்டில் தனிச்சிருக்கின்ற ராகு மிக கடுமையான கெடுபலன்களை செய்வார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா நட்சத்திர சாரம் கூட அவருக்கு 5 இடத்தை குறிக்கிறது அப்படின்னு அடிக்கடி சொல்கிறேன், ராகுவிற்கு 5 சாரபலம் என்பது 5 இடத்தை குறிக்கிறது தான். ஏன் அதுக்கு மட்டும் அப்படி சொல்லிட்டீங்க, ராகு கேதுக்களுக்கு சாரபலம் ஒரு பொருட்டு இல்லை, ராகு கேதுக்கள் முதலில் தான் இருக்கும் வீட்டின் அதிபதியைப் போலவும் தன்னோடு சேர்ந்த கிரகங்களின் தன்மையைப் போலவும் தன்னை பார்த்த கிரகங்களின் போலவும் தனக்கு கேந்திரங்களில் இருந்த கிரகத்தைப் போலவும் இறுதியாக தனக்கு சாரம் தந்த கிரகத்தைப் போலவும் பலம் தரும்னு எழுதியிருக்கிறேன் பாருங்க. அதுதான் ஒரு மிக மிக முக்கியமான ஒன்று, நல்லா புரிஞ்சுக்கங்க. ராகு கேதுக்களுக்கு சாரபலம் 5 இடமே. ஏனென்றால் பருப்பொருள் என்று சொல்லப்படக்கூடிய கல் மண்
திரவம் வாயு போன்ற கிரகங்கள் அவை அல்ல, அவை நிழலான கிரகங்கள். ஈர்ப்பு விசை ஒளி இது போன்ற அமைப்புகளுக்கு கட்டுப்படாத சாயா கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ராகு கதுக்களுக்கு சாரபலம் என்பது ஐந்தாம் நிலையாகத்தான் சொல்லப்பட வேண்டும். அவைகள் முதலில் தன்னோடு தான் இருக்கும் வீட்டின் அதிபதியைப் போலவும், தன்னோடு இணைந்த சேர்ந்த கிரகத்தைப் போலவும், தன்னை பார்த்த கிரகத்தைப் போல மூன்றாவது முறையாகவும், தனது கேந்திரங்களில் இருக்கின்ற கிரகத்தை நான்காவதாகவும் கொண்டு இறுதி நிலையாக சார அமைப்பில் பலன் தரும். அப்போ இந்த மாதிரியான சில விஷயங்களில் நான் சொல்கிறத வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னால், எந்த இடத்துலையும் நான் வந்து ஆறாம் இடத்திலாக நல்ல பலன்களை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதே எழுதலை. குறிப்பாக வந்து ஆறாம் இடத்தை சேர்ந்த ராகு வந்து கெடுபலன்களை தருவார் அப்படின்னு தான் எழுதியிருக்கிறேன். ரிஷப துலாம் லக்னத்திற்கு ஆறில் அமர்கின்ற ராகு, கடக லக்னத்திற்கு ஆறில் அமர்கின்ற ராகு குருவின் வீட்டில் அமர்வார். வேறு எந்த வித அமைப்பும் இல்லாமல் சுயமாக அவர் குருவின் வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக குரு தர வேண்டிய கடன் நோய் எதிரியை கடுமையாக தருவார். இங்கே ஆறாம் இடத்தராக எதிரிகளை வெல்வார் என்கின்ற பாச்சா இவர்கிட்ட பலிக்காது, கடன் நோயை தான் முதல்ல கொடுப்பார். அதே போல தனுசு லக்னத்திற்கு சுக்கிரனின் வீடான ஆறில் இருக்கிறவர் கடுமையான கடன் தொல்லைகளை கொடுப்பார். இந்த இடத்துலையும் இதையே தான் நீங்கள் எடுக்கணும். ஆக எங்கே ராகுவை எப்படி பொருத்தி பார்ப்பது? ராகுவை நீங்கள் பொருத்தி பார்க்கணும்னா முதல்ல வீடு கொடுத்தவர் உச்சமாக இருக்கிறாரா, அதனை எடுத்து அவர் நல்ல நல்ல கெட்ட வீடுகளை பலன்களை செய்ய போகிறாரா, மிக மிக முக்கியமாக 3, 6, 11 இடங்களில் இருந்தாலும் செவ்வாய் சனியின் தொடர்புகளை பெறாமல் இருக்கிறாரா, செவ்வாயின் வீட்டில் சனியின் பார்வையில், சனியின் வீட்டில் செவ்வாயின் பார்வையில், ஏதோ ஒரு பிற வீடுகளில் செவ்வாய் சனியின் இருப்பு பார்வையால் தொடர்புகளோடு இருக்கும்போது அவர் கடுமையான பாபத்துவம் அடைவார். அந்த நிலையில 3, 11 இடங்களில் இருந்தாலும் நன்மைகளை தருவதற்கு தகுதியற்றவராவார். மறுபடியும் சொல்கிறேன், எண்களில் ஜோதிடம் இல்லை, அதை கடந்து வந்து விட்டால்தான் உங்களுக்கு வந்து பலன், சுபத்துவம், பாபத்துவம் என்று நான் சொல்லுகின்ற சில விஷயங்களை டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் என்ன கிரகம் எந்த மாதிரியான அமைப்புகளை செய்யும் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களால் உணர முடியும். ராகு கேதுக்கள் 3, 6, 10, 11 நல்ல பலன்களை செய்யும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி. மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய 5 இடங்களில் நல்ல பலன்களை செய்யும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி. அதே நேரத்தில் மேற்கண்ட 5 இடங்கள் 3, 6, 10, 11 மாறும் பொழுது, மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி 5 இடங்களும் அந்த லக்னத்திற்கு 3, 6, 10, 11 இடங்களாக அமையும் போது ராகு சுயமாக அந்த வீட்டில் அமர்ந்திருக்கின்ற நல்ல ஆதிபத்தியங்களை தருவார் அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, அதற்கு கூடுதலாக நிறைய பணம் தரப்போகிறாரா? குரு சுக்கர தொடர்புகளை பெற்றிருக்க வேண்டும். பணத்தை செலவழிக்க செய்வது சுக்கரன், பணத்தை கொடுப்பது குரு. பணத்தை கொடுத்தா தான் செலவு பண்ண முடியும், செலவு பண்ணா தான் நீங்கள் இதாக இருக்க முடியும். சம்பாரிச்சு சம்பாரிச்சு பூமிக்கடியில் வெட்டி புதையல் மாதிரி உள்ள கீழே ரூபா நோட்டை கட்ட அடிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அடிக்கிட்டே இருந்துக்கிட்டு சைக்கிளில் போய்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வசதியும் கிடைக்கலன்னு அர்த்தம். ராகு என்ன பண்ணுவார்? நிறைய சம்பாதிக்க வைப்பார், நிறைய செலவு செய்ய வைப்பார். செலவு செய்யறதுன்னா என்ன? லக்ஸரியாஸாக ஒரு கார் வாங்குறது, அந்த காரில் வாங்கிட்டு 2 ரூபா சாப்பாட்டுக்கு போய், 2000 ரூபா சாப்பாடு பில்லுக்கு 5-ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, இதெல்லாம் பண்ண வைக்கிறது குருவும் சுக்கரனும் தான். இதை பண்ண வைப்பவர் குரு சுக்கரனுடைய தொடர்புகளோடு இருக்கின்ற ஒரு ராகு கேதுவாக அமையும். ஆகவே ராகு கேதுக்களுக்கு எப்போதுமே இந்த 3, 6, 10, 11 அப்படின்னு வந்துடாதீங்க. பேசிக்கான சில விஷயங்களை தெரிந்து வைத்து கொண்டு நான் சொல்லுகின்ற அந்த, அதனால தான் வந்து நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, ஆறாம் இடத்து ராகுவை பற்றி ஏன் இவ்வளவு தூரம் சொல்லுகிறீங்க? அப்போ நீங்கள் அறிஞ்ச ஜாதகங்களில் பாருங்கள், தனுசு லக்னம் ஆறாம் இடம் கடுமையான கெடுபலங்களை செய்வார், வேறு எவ்வித சுகத்தொடர்புகளும் இல்லாத போது. அவர் இங்கே ரிஷபராகு ஆனாலும் கெடுபலங்களை தருவார். ஏனென்றால் ஜென்ம விரோதியுடைய லக்னத்திற்கு ஜென்ம விரோதியின் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். சுக்கரனுடைய பலன்களை அப்படியே தருகின்ற ஒரு அமைப்பில் வந்து அவர் வர்றார். ஆக கடுமையான ஒரு அமைப்பு அங்கே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து உற்று பார்த்து கொண்டிருந்தால்தான் அனைத்தும் தெரிய வருகின்ற ஒரு நிலையில் இருக்கும். ஆகவே 3, 6, 10, 11 அப்படிங்கிறத பார்த்து மயங்கிட வேண்டாம். மேஷம், ரிஷபம், கடகம், கன்னின்றதை பார்த்து மயங்கிட வேண்டாம். பேசிக்கான சில சுகத்துவ பாபத்துவ விஷயங்கள். சரி, அப்போ ஆறாம் இடத்தில் இருந்தால் எந்த இடத்துல இருந்தால் அவர் எப்படிப்பட்ட பலன்களை தருவார்? ஆறாம் இடத்துல அவர் எப்படிப்பட்ட பலன்களை தரணும்? இதை வந்து அப்படி காமனாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேஷ லக்னம் ஆறாம் இடம் அவருக்கு மிகவும் பிடித்த கன்னி வீடு. அப்போ மேஷ லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல கன்னி, அவருக்கு வீடு கொடுத்தவர் உச்சமாகணும்னா அங்கேயே இருந்தால் நன்றாக நிச்சயமாக இருக்காது. அப்போ அவர் மறைமுகமாக உச்சனாகணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். எப்படி அப்படின்னு சொன்னால்,
மேஷ லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல அவர் சூரியனுடையோ சுக்கரனுடையோ, ஒன்று சூரியனோடு இருக்கணும் ஏன்னா சுக்கரனோடு இருக்கணும், சூரியனோடு இணைந்து புதன் சூரியனோடு, இதை இப்போ இந்த இந்த வீடியோவை இதற்காக உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். எங்கே ஆறாம் இடத்தில் ராகு நல்ல பலன்களை தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ லக்னத்திற்கு ஆறில் அவர் அமரும்போது அவருக்கு வீடு கொடுத்த புதன் வந்து சிம்மத்தில் அமர்ந்து அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தால் சூரியன் அவரோட சேர்ந்திருக்கணும். அப்போ புதன் பரிவர்த்தனையாவார், மறைமுகமாக புதன் உச்சமடைகின்ற நிலைமையை வருவார், நேரடியாக உச்சமடைய மாட்டார், உச்சனோடு சேர்ந்ததாக நல்ல பலன்களை தரமாட்டார் அப்படிங்கிற அடிப்படையில் மேஷத்தில் ஆறாம் மேஷத்திற்கு ஆறாம் இடத்தில் ராகு அமரும்போது ஒன்று அவர் நீச்ச சுக்கரனோடு இணைந்து புதன் வந்து சுக்கரனுடைய வீட்டில் பரிவர்த்தனை ஆகிருக்கணும், அல்லது சூரியனோடு அமர்ந்து புதன் வந்து சிம்மத்தில் பரிவர்த்தனையாக இருக்க வேண்டும். பரிவர்த்தனையான புதனின் ஆறாம் வீட்டில் அமர்ந்த அல்லது அங்கே வேற எங்கேயாவது புதன் வந்து மிதுனத்தோடு பரிவர்த்தனையாக இருக்க வேண்டும். பரிவர்த்தனையான புதனின் வீடுகளில் அமர்ந்த கன்னிராகு ஆறாம் இடமாகி மேஷ லக்னத்திற்கு நல்ல பலன்களை தருவார். அங்கே கடன்களை அளிக்கக்கூடிய ஒரு தகுதியை சுக்கரனோடோ சூரியனோடோ சேர்ந்திருக்கும் போது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருவார். இது வந்து ஒரு ஆறாம் இடத்தில் நல்ல நிலைமை. ஆனால் இங்கே செவ்வாய் சனியின் பார்வையோ தொடர்போ ராகுவிற்கு வந்துவிடவே கூடாது. இந்த இடத்துல லக்னாதிபதியும் அட்டமாதிபதியுமான செவ்வாயின் பார்வையோ பாதகாதிபதியாகிய சனியின் பார்வையோ தொடர்போ வந்துவிடக்கூடாது, கெட்டு போயிடும். ரெண்டாவது ரிஷபத்திற்கு ஆறாம் வீட்டில் வந்து அவர் தன்னுடைய சுக்கரனுடைய வீட்டிலேயே அமருவார். இந்த நேரத்தில் வந்து லக்னாதிபதி வந்து உச்சமாகின்ற ஆறுக்கு ஆறில் மறைந்து உச்சமாகின்ற நிலைமையில் நிச்சயமாக உச்சனுடைய சுக்கர வீட்டில் உட்கார்ந்த ராகுவால் வந்து அவரே அவருடைய லக்னத்திற்கு இன்னொரு வீட்டில் உட்கார்றதுனால நல்ல பலன்கள் இருக்கும். தனுசுவிற்கு ஆறில் தொந்தரவுகளை செய்கின்ற அதே ராகு ரிஷபத்திற்கு ஆறில் அமரும்போது லக்னாதிபதியின் ஆதிபத்தியத்தையும் அவரே தருவார் அப்படிங்கிற நிலைமையில் சில நல்ல அமைப்புகளை தருவார். நான் இப்போது சொல்வதில்லை எந்த இடத்துலையும் செவ்வாசனியோட தொடர்பை அவர் அடைந்தார். இந்த ஆறாம் இடத்துல எந்த இடம் எந்த லக்னத்திற்கும் அவர் அடையக்கூடாது. அதனால் ஒவ்வொரு லக்னத்திற்கும் நான் தனித்தனியாக சொல்ல போகிறதில்லை. இங்கே சுக்கரன் ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலைமையில் பதினொன்றாம் இடத்தோடு உச்சமாக இருக்கின்ற நிலைமையில் நல்ல நன்மைகள் இருக்கும். வேறு சில இடங்களில் அவருக்கு கேந்திரங்கள் இருக்கிற இடத்துல நன்மையாக இருக்கும். அஞ்சில் நீச்சமானால் தான் ராகுதசை படுத்து எடுத்துடும். அஞ்சிலே வீடு கொடுத்தவர் நீச்சமானால் படுத்து எடுத்து விடும். அதனையடுத்து மிதுன லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் இருக்கின்ற ராகு உறுதியாக செவ்வாய் சனியின் தொடர்பை அடையக்கூடாது. விருச்சிக லக்னத்திற்கு மிதுன லக்னத்திற்கு ஆறாம் இடத்து ராகு சில நானே சொல்லுகிறேன், மிதுனத்திற்கு ராகு மட்டுமே யோகர் அப்படின்னு சொல்லக்கூடிய நானே மிதுனத்திற்கு ஆறாம் இடத்துல உட்கார்ந்து செவ்வாய் சனியின் பார்வை ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற சனியின் பார்வையோ செவ்வாயின் பார்வையோ அவர் அடையும் நேரத்தில் ரோட்டுக்கு ஃப்ளாட் பார்த்துக்கு கொண்டு வந்திருக்கிற ஆளுங்களெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். இங்கே மிதுனத்திற்கு ராகு ஆறில் செவ்வாயின் வீட்டில் அமர்கின்ற நிலைமையில் எட்டில் செவ்வாய் உச்சமாவதும் அவரை வந்து சனி செவ்வாய் பார்க்காமல் நேரடியாக பார்க்காமல் இணையாமல் இருப்பதும் குரு செவ்வாய் குரு சுக்கர தொடர்புகளை கொண்டிருக்கும் போது ராகு திசை நல்ல பலன்களை செய்யும். கடகத்திற்கு ராகு ஆறில் அமரவே கூடாது. அப்படி ஆறில் அமர்ந்தால் குருவின் அந்த கடன் எதிரி தன்மைகளை கண்டிப்பாக தருவார். இங்கே குரு உச்சமாகின்ற நிலைமையில் கூட ஆறாம் இடத்து கடன் தொல்லைகள் இருக்கும். குரு பார்த்தார்னா கண்டம் கடகத்திற்கு ஆறாம் இடத்துல ரெண்டாம் இடத்துலேருந்து குரு பார்த்துடுறாருன்னு வச்சுக்குவோம். பத்தாம் இடத்துலேருந்து குரு பார்த்துடுறாருன்னு வச்சுக்குவோம். குருவின் வீட்டில் அமர்ந்து குருவின் பார்வையை பெற்ற ஆறாம் இடத்து ராகு குதிரை கீழே தள்ளி குழியையும் பறித்து அதுவே மண்ணை போட்டு காலில் தள்ளி மூடுனதுன்ற கதையாக வந்துவிடும். ஆகவே இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே ஜோதிடத்தை அப்படிதான் விரிச்சு பார்க்கணும். அப்படி விரிச்சு பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து சரியான ஒரு அமைப்பு வந்து உங்களால் வந்து மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. கடக லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் ராகு அமர்ந்து ரெண்டாம் இடத்தில் இருக்கிற குரு பார்த்தாலும் இங்கே குருவின் தொடர்பே இருக்கக்கூடாது. சுக்கரனுடைய தொடர்புகள் இருந்தால் கூட பரவாயில்ல. பத்தாம் இடத்தில் இருக்கின்ற குரு வந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் குருவை பார்த்தால் இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற ஐந்தாம் பார்வையால் பார்த்தா குதிரை கீழே தெல்லு குளிய பறிச்ச கதையாக கடகலத்திற்கு ஆறாம் இடத்திலாக கடுமையான கெடுபலன்களை செய்வார். இங்கே செவ்வாயின் பார்வை தொடர்பை அடைவது ஓரளவிற்கு ஆதிபத்திய நன்மையை தரும். செவ்வாய் வந்து ராஜ யோகாதிபதின்றதுனால செவ்வாய் வந்து கடகத்திற்கு ராஜயோகாதிபதின்றதுனால காரகத்தினுடைய அமைப்புகளை கெடுத்து ஆதிபத்தியத்தினுடைய ஐந்து பத்துக்குடைய நல்ல பலன்களை இந்த இடத்துல ஆறாம் இடத்துல இருக்கின்ற ராகு வந்து நிச்சயமாக கடக லக்னத்திற்கு தருவார். ஆயின் ஆனால் அவர் முழுக்க முழுக்க சுபரான குருவின் தொடர்பை நிச்சயமாக அடையக்கூடாது. தசை வந்து வேலை செய்யாது. சிம்ம லக்னத்திற்கு ஆறாம் இடம் மகர வீடு. அந்த மகர வீட்டில் அவர் வந்து குரு சுக்கர தொடர்புகளை அடைந்தால் ஓரளவுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக செய்வார். இந்த இடத்துல செவ்வாய் சனியின் பார்வையை அவர் அடையக்கூடாது. குறிப்பாக சனியின் பார்வை பெற்ற ராகு ஆறாம் இடத்திற்கு சிம்மத்தில் மகரத்தில் அமர்ந்து சனியின் பார்வை பெற்றதாக கொடிய தாக்குதல்களை செய்வார். கடுமையான கடன்காரனாக்குவார். சனியின் சுபத்துவ பாவத்துவத்தை பொறுத்து அதே நேரத்தில் குரு சுக்கர தொடர்புகள் ஏற்படும் போது ஆறாம் இடத்து நன்மையான பலன்களை நல்ல ஆதிபத்தியங்களை செய்வார். சிம்மத்திற்கு ஆறில் ராகு இருப்பது மிகவும் நல்ல ஒரு அமைப்பு. அதே போல கன்னிக்கு ஆறில் கும்பம். கன்னிக்கு ஆறில் கும்பத்தில் இருக்கின்ற ராகு நல்ல பலன்களை தரமாட்டார். ஏனென்றால் கும்ப வீடு சனியின்
சனி செவ்வாயின் ஸ்திர வீடுகள் வந்து அவருக்கு நல்ல வீடுகள் இல்லை அப்படின்றத அடிக்கடி சொல்றேன். அங்கே வந்து சனியின் ஆறாம் இடத்து பலன்கள் இருக்கும். ஆனால் சுக்கிரன் குரு சம்பந்தப்படும் பொழுது அந்த பலன் வந்து சற்று மட்டுப்படும். ஆகவே கன்னிக்கு சனி செவ்வாயின் தொடர்புகள் இல்லாமல் குருவின் குரு சுக்கிரனுடைய பார்வைகளை கன்னியா கன்னிக்கு ஆறாம் இடத்தில் அமர்கின்ற கும்பத்தில் அமர்கின்ற ராகு கண்டிப்பாக செய்வார். அதுல வந்து மாற்றமே இல்லை. சுக்கர குரு தொடர்பு மட்டும் இருந்தா போறோம், கொஞ்சம் அடக்கி வாசிப்பார்னு சொல்லலாம். அடுத்து துலாம். துலாமிற்கு ஆறாம் இடத்துல குரு குருவின் வீட்டில் இருக்கவே கூடாது. துலாம் லக்னத்தில் பிறந்தவருக்கு ஆறாம் இடமான மீனத்துல குருவின் பார்வையில் இருந்துட்டார்னா சர்வநாசம். பத்தாம் இடத்தில் குரு உச்சமாகி ஆறாம் இடத்தை பார்க்கிறார் என்றால் அவருடைய குருதசை பாருங்க, முழுக்க முழுக்க கடனிலேயே போய்கிட்டு இருக்கும். அதே மாதிரி வேறு எங்கதான் இருந்தது, ஒன்பதாம் இடத்துல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பன்னிரெண்டாம் இடத்தில் குரு இருந்து நேரடியாக கேதுவோடு சேர்ந்து கேளையோகத்திலிருந்து ஆறாம் இடத்தில் ராகுவை பார்த்து ராகு திசையும் குருதசையும் குருதசையும் சேர்த்து அவரை போட்டு ஒரு 35 வருஷம் வாட்டி எடுத்துரும். ஜோதிடத்துடைய மகா சூட்சமமான விஷயங்கள் இதுதான். இந்த சுபத்துவ பாபத்துவ தத்துவத்தை எப்போது ஆதிபத்திய காரகத்துவங்களோடு புரிந்து கொள்கிறீர்களோ அப்பத்தான் எண்களை எப்போது மறந்து விடுகிறீர்களோ, ஆறாம் இடம் 11ஆம் இடம் 10ஆம் இடம் எதற்காக சொல்லப்பட்டது என்பதை மட்டும் மனதில் தேக்கி எண்களை மறந்து நான் சொல்லுகின்ற விதிகளை நீங்கள் பொருத்தி பார்க்கும்போது மிக அற்புதமான ஒரு பலன்களை உங்களால் எடுக்க முடியும். இந்த அமைப்பின்படி துலாம் லக்னத்திற்கு 6இல் ராகு அமர்ந்து குரு 2, 10 போன்ற இடங்களில், 2ஆம் இடத்துல நட்பா, 10ஆம் இடத்துல வந்து சுபத்தை வந்து உச்சமாகி, 12ஆம் இடத்துல இருந்து நேருக்கு நேரம் இருந்து பார்க்கின்ற நிலைமையில 6ஆம் இடத்து ராகு திசை மிகப்பெரிய கொடுமையான கெடுபலன்களை செய்யும். கடன் தொல்லைகள் நோய் தொல்லைகள் அவையற்றை முழுமையாக செய்யும். அதனால குலாம் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. இந்த இடத்துல சனியின் பார்வை தொடர்பு அவருக்கு ஏற்படுவது ஓரளவுக்கு காரக ஆதிபத்திய நன்மைகளை தரும். காரக நன்மைகளை தராது, ஆதிபத்திய நன்மைகளை தரும். ஏனென்றால் சனிதான் துலாம் லக்னத்திற்கு ராஜயோகாதிபதியாக வருகின்ற ஒரு நிலைமையை அடைகிறார். ஆகவே 6ஆம் இடத்து துலாம் ராகு கண்டிப்பாக துலாம் லக்னத்திற்கு வருகின்ற 6ஆம் இடத்து ராகு 90% கெடுபலன்களை தான் தருவார். சில வித்தியாசமான நிலைகளில் அவரால் வந்து நன்மைகள் இருக்கும். அடுத்து அப்படியே விருச்சிகத்திற்கு வந்துட்டீங்கன்னா அவர் வந்து மேஷத்தில் 6ஆம் இடமாக ராசிநாதனுடைய லக்னநாதனுடைய வீட்டிலேயே அமர்றார். அப்படியே நல்ல பலன்களை செய்வார். அவர் செவ்வாயுடைய வீடாக இருந்தாலும் அவருக்கு அந்த மேஷம் ரிஷபம் கடகம் கண்ணி இந்த இடத்துல குரு சுக்கர தொடர்புகள் ஏற்படும் போது 6ஆம் இடத்தராக நல்ல பலன்களை செய்வார். எதிரியை அழிப்பார், கடன் இல்லாத ஒரு நிலைமையை கொடுப்பார், கடன் கொடுக்கறவன செத்து போவார். 10 கோடி ரூபாய் கடனை கொடுத்துட்டு நாளைக்கு வந்து டாக்குமெண்ட்ல கழுத்து வாங்கிக்கிறேன் போயிருப்பான், நைட்டே செத்து போயிடுவான். டாக்கம் கொடுத்ததே அவனுக்கு தெரியாது. இதுதான் 6ஆம் இடத்து ராகுவோட வேலை. விருச்சிக லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல மேஷத்தில் போய் உட்காந்துட்டாரு, குரு சுக்கர தொடர்பு வந்துருச்சு. ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி காலில் அவரை முக்கியமான அமௌண்ட் கொடுக்கணும், ஒரு 10 கோடி ரூபா கொடுத்து அனுப்புங்க, கொண்டு வாங்க, இல்லை நான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னால் அவர் என்ன தெரியுமா சொல்லுவார், இல்லை இப்போ நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த நேரத்தில் கையெழுத்து கழுத்து வாங்குறதுக்கு டாக்குமெண்ட் ரெடியாக இருக்காது, ஒன்றும் ரெடியாக இருக்காது. சரி எல்லாம் டைப் படிச்சு நாளைக்கு நல்ல மனுஷன், பெரிய மனுஷன் தான், சொல்லு வாக்கு தவறாதவர் தான் அப்படின்றதுனால அவரும் வீட்டில் கொண்டாடி பிள்ளைகிட்ட சொல்லாமல் வீட்டில் இருக்கிற 10 கோடி ரூபாய் அப்படியே தூக்கிட்டு வந்து ராத்திரி 11 மணிக்கு உங்களுக்கு கொடுத்துட்டு திரும்பி போவார். 3 மணிக்கு படுத்தவர் ஹார்ட் அட்டாக்ல செத்து போவார். அவர் 10 கோடி ரூபா கொடுத்தது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வீட்டிலேயே யாருக்கும் தெரியாது. இருந்த காசை காணாம், அல்லது காசு இருந்தது கூட வீட்டில் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் இந்த திருடனுக்கு தேள் கொட்டின கதையா, இதை வெளியில் சொல்லாமா வேணாமான்ட்டு ராகு கொடுத்த காசுன்னு கம்முனு அந்த 10 கோடியை 100 கோடி ஆகிக்கிட்டு பெரியாள் ஆகிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. இதுதாங்க 6ஆம் இடத்து ராகுவுடைய பலன், சுபத்துவ ராகுவின் 6ஆம் இடத்து பலன். எதிர்பாராத எதிரியின் தனலாபம் அடுத்தவருடைய காசு. பங்குச்சந்தை கங்குச்சந்தையில் இந்த 6-8 6-8 சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த மேஷம் ரிஷபம் கடகம் கண்ணி மிதனமாக வரும்போது ராகு கேதுக்கள் அள்ளி கொட்டி கொவிழ்த்து விடுவது இந்த போன்ற ஒரு அமைப்புகளில் தான். இப்போ நான் சொல்கிற இதை அமைப்பு அப்படியே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பட்டுன்னு வந்துடும் அந்த பலன். 6ஆம் இடத்தில் மேஷத்தில் அவர் அமர்கிறார். இங்கே குரு சுக்கர தொடர்பினை பெறுகிறார். சனியின் தொடர்பு இங்கே பெறவே கூடாது, செவ்வாயின் தொடர்பு கூட இருக்கக்கூடாது. அவர் வீட்டில் இருக்கிறது நல்லது. இந்த அமைப்புகளில் ராகுதசை ஆரம்பத்திலேயே ராகுதச குரு பக்தியில் மிகப்பெரிய நல்ல மேன்மையை செய்யும். இப்போ இந்த மாதிரி சேர்ந்த மாதிரியே திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி யாருக்குமே தெரியாதையா கொடுத்துட்டான் ஒன்றும் தெரியாது, சரி விடு பார்த்துக்கலாம், எதை போன ஜென்மத்தில் அவன் நம்மகிட்ட கடன் வாங்கியிருக்கிறான், இந்த ஜென்மத்தில் யாருக்கும் தெரியாமல் திருப்பி கொடுத்துட்டான் அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தனுசுவிற்கு 6ஆம் இடத்துல இப்போ தான் சொன்னேன், தனுசுவிற்கு 6ஆம் இடத்துல வந்து எந்த நிலையிலும் செவ்வாசனை தொடர்பும் இருக்கக்கூடாது, சுக்கரனுடைய தொடர்பும் இருக்கக்கூடாது. செவ்வாய் கூட இங்கே சரியான பலனை தர மாட்டார், ஏன்னா அவர் 12ஆம் இடத்து அமைப்பாக ஆகிவிடுகிறார். லக்னாதிபதி பார்த்தால் மட்டுமே ஓரளவுக்கு கட்டுப்படுவார். 10ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தில் இருக்கின்ற லக்னாதிபதி பார்த்தாலோ, 2ஆம் இடத்துல நீச்சமாகி அவரை பார்த்தாலோ, தனுசு லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் இருக்கின்ற ரிஷபத்தில் இருக்கின்ற ராகு மாற்றி சொல்கிறேன் பாருங்கள், பாபருடைய வீட்டில் நல்லதாக சொன்னேன், சுபருடைய வீட்டில் நல்லதாக சொல்லலை. ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த தனுசு லக்னத்தான குருவை சுக்கரன் எதிரியாக நினைப்பவர், ஜன்ம விரோதியாக நினைப்பவர். ப்ரெடிக்ஷனை எங்கே ஆழமாக வந்துவிட வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், அப்போ தான் வந்து உண்மையான ப்ரெடிக்ஷன். ஆக தன்னுடைய ஜென்ம விரோதியின் வீட்டில் இருக்கின்ற
ஜென்ம விரோதியாகவே தன்னை பாவித்துக் கொள்வார். அங்கே ராகு இருக்கும் வீட்டின் அதிபதியின் பலனை தருபவர் இல்லையா? தனுசு லக்னத்திற்கு சுக்கிரனுடைய தசை வரக்கூடாது அப்படின்னு சொல்றேன் இல்லையா? அப்ப அந்த வரக்கூடாதுன்னு சொல்றதுல இங்கே ராகு தசை, ராகுவின் வீட்டில் அமர்ந்த சுக்கிரனின் வீட்டில் அமர்ந்த ராகு தசையும் வரக்கூடாது அப்படிங்கறத ஒரு அமைப்பு. ஆக இந்த இடத்துல இரண்டாம் இடத்திலோ பத்தாம் இடத்திலோ பன்னெண்டாம் இடத்துல இருந்து பார்த்தா கூட நல்லதா இருக்காது. கேதுவோடு சேர்வார் லக்னநாதன் குரு. இரண்டு பத்தாம் இடங்களில் இருக்கின்ற குரு பார்க்கும் பொழுது மட்டுமே ஆறாம் இடத்து ராகுவால் சற்று கெடுபலன்கள் மட்டுப்படும். ஆயினும் தனுசு லக்னத்திற்கு சுக்கரனுடைய வீடாகி ஆறாம் வீட்டில் அவர் இருக்கக்கூடாது, சுக்கரனுடைய தொடர்பில் இருக்கக்கூடாது. பன்னெண்டாம் இடத்திலிருந்து சுக்கரன் பார்த்தார்னா சர்வநாசத்தை செய்வார். ஆக இந்த அமைப்பில் செவ்வாய் சனியின் தொடர்பும் பெறக்கூடாது, சுக்கரனுடைய தொடர்பும் பெறக்கூடாது. குருவின் பார்வை மட்டும் எங்காவது இருந்து குருவின் இணைவு இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருவார் அப்படிங்கிறது தான் உண்மை. அதன் பிறகு மகர லக்னத்திற்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆறாம் இடத்துல மிதுனத்தில் போயிடுவார். அவரே வந்து பாக்கியாதிபதியோட வீட்டில் அமரக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் மிதுன லக்னத்திற்கு நல்லது செய்கின்ற ராகு மிதுனத்தில் அமரும் போது நல்லது செய்ய மாட்டார் அப்படிங்கிறது ஒரு சூட்சமமான ஒரு விதி. ஜோதிடம்ன்றது ஆயிரம் விதிகளுக்கிடையே லட்சம் விதி விளக்குகள் உள்ள ஒரு இடம். மிதுனத்திற்கு நன்மை செய்கின்ற ராகு மிதுனத்தில் அமரும் போது, மிதுன லக்னத்திற்கு நன்மை செய்கின்ற ராகு மிதுனத்தில் அமரும் போது ஒரு கடுமையான கெடுபலன்களை தான் செய்வார் அப்படிங்கிறது ஒரு விதி. இந்த இடத்துல மகரத்திற்கு சூரிய சுக்கர குருவின் தொடர்புகள் கண்டிப்பாக பெறணும், சூரியனுடைய தொடர்பு பெறவே கூடாது. சூரியனுடைய அமைப்பு மிதுனத்தில் ராகு அமரும் போது அவருக்கு மூன்றாம் வீடான சூரியனுடைய தொடர்பு பெறக்கூடாது. அதே நேரத்தில் சுக்கரனும் குருவினுடைய தொடர்புகள் பெற்று சனியின் பார்வை ஏதாவது ஒரு அமைப்பில் ஒரு பாவத்துவம் அடையாத சனியின் பார்வை பெற்றிருந்தா கூட பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். ஆகவே மகரத்திற்கு ஆறாம் இடத்திலாக குருச்சுக்கர தொடர்புகளோடு சனியின் தொடர்போடு சூரியனை தவிர்த்த அமைப்புகள் இருந்தால் நல்லா இருக்கும். அதே மாதிரி கும்பத்திற்கு ஆறு கடகராகவா வந்துடுவார். அவர் அங்கே சந்திரனின் நிலையை பொறுத்து நல்ல பலன்களை செய்வார். இவர் இந்த இடத்துல இவருடைய தொடர்பை பெறக்கூடாது, நேரடியாக சந்திரனின் தொடர்பை பெறக்கூடாது. அவருடைய கொடும் பாவி அவர் தான். நேரடியாக சந்திரனுடைய தொடர்பை பெறாமல் குரு சுக்கர பார்வையில் இருக்கும்போது ஓரளவிற்கு சனியின் தொடர்பை பெறும்போதும் கும்பலக்கணத்திற்கு கடகராகு யோகராக இல்லையா, மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஐந்து இடங்களில் இருக்கின்ற ராகு அப்படிங்கிற அமைப்பில் கும்பத்திற்கு ஆறாம் இடம் சந்திரனின் வலுவை பொறுத்து குரு சுக்கர பார்வை இணைவை பொறுத்து நல்லவைகளை செய்யும், பெரிய கெடுதல்களை நிச்சயமாக செய்யாது. இறுதியாக நிறைவாக மீன லக்னத்திற்கு ஆறாம் இடம் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காத சூரியனோட வீடு. ஆயினும் சூரியன் அங்கே இரண்டாம் இடத்துல உச்சமாக இருந்தால் கண்ணு சம்பந்தப்பட்ட வேறு சில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்து தகப்பனை கெடுத்து, ஏன்னா சிம்மத்தில் உட்கார்றாரு இல்லையா, தகப்பனை கெடுத்து அரசாங்க தகுதி அந்தந்த விஷயங்கள் எல்லாம் கெடுத்து செய்வார். ஆனால் குருவின் தொடர்பு இருக்க வேண்டும், சுக்கரனுடைய தொடர்பு கூட இங்கே இரண்டாம் பட்சம். ஆயினும் சிம்மத்தில் சுக்கரனுடைய தொடர்பு இருந்தால் மிகப்பெரிய கெடுதல்கள் மீனத்திற்கு இருக்காது. குருவின் தொடர்பு மிகப்பெரிய நன்மையை செய்யும். குரு பத்தாம் இடத்திலிருந்து அப்படியே சிம்மத்தில் இருக்கின்ற ராகுவை பார்க்கிறார்னு அப்படின்னு சொன்னால் ஆறாம் இடத்திலாக அப்படியே அரசனைப் போல சூரியனைப் போல வேலை செய்வார். ஆக இந்த இடத்தில் ஒரு வளர்பிறை சந்திரனோ ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்புகளோ சுக்கரனுடைய ஓரளவு பெற்ற ஒரு தொடர்போ முழுமையான குரு தொடர்பு செவ்வாய் சனியின் பார்வைகள் இல்லாத அமைப்பு, செவ்வாய் சனியின் தொடர்புகள் இல்லாத நிலையில் மீனத்திற்கு ஆறாம் இடம் ஓரளவுக்கு நல்ல பலனை செய்யும். இப்படித்தான் நீங்கள் இப்போது நான் சொன்ன 12 லக்ன பலனை இப்படித்தான் நீங்கள் ஆறாம் இடத்து ராகுவை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர 3, 6, 10, 11 இருந்தால் மட்டுமே ராகு கெதுக்கள் எப்போது எண்களை மறந்துவிட்டு என்னுடைய சுபத்துவ சுற்றுமோட தத்துவத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்துடுறீங்களோ அப்போவே வந்து உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் வந்து அனாயசமாக வரும் அப்படின்னு தான் ப்ரீமியம் வீடியோவில் அந்த கேட்ட நேயருக்கான ஒரு இது. ஆக இதெல்லாம் நான் வந்து ஆர்டிக்கலில் எழுதியிருக்கிறேன், வீடியோலையும் திருப்பி திருப்பி கேட்கிறீங்கன்ற போது சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுகின்ற ஒரு சலிப்புத்தன்மை எனக்கும் வந்து விடுகிறது. என்னுடைய ஆர்டிக்கலை படித்தவங்களுக்கும் கண்டிப்பாக வரும். ஆகவே உங்களை நான் கேட்டுக்கொள்வது சின்ன சின்ன விஷயங்களுக்கும் வீடியோக்களை எதிர்பார்க்காமல் ஆர்டிகிளை போய் படிங்க. ஆர்டிகிள் வந்து கல்வெட்டு மாதிரி காலம் காலத்திற்கும் நிலைத்திருக்கக்கூடிய எனக்கு பின்னாலும் என்னுடைய கட்டுரைகள் உறுதியாக என்னுடைய சுபத்துவ சுற்றுமூல கட்டுரைகள் வந்து நிலைச்சிருக்கும். ஜோதிடத்தில் வந்து அந்தளவுக்கு ஒரு திமிராக சொல்லவில்லைனா கூட ஒரு தன்னம்பிக்கையாக சொல்லுவேன். ஏன்னா வித்தியாசமான முறையில் ஜோதிடத்தை உணர்ந்தவன் என்கின்ற முறையில் அதை வந்து உண்மையாக மனதிலிருந்து வருகின்ற அத்தனை விஷயங்களையும் பரிசோதித்து அடுத்தவர்களை ஏமாத்தாமல் அப்படியே எழுதியிருக்கிறேன் இல்லையா, ஆய்வு செய்த பின்னால் எழுதியிருக்கிற ஒரு அமைப்பினால அந்த கட்டுரைகள் கண்டிப்பாக ஜோதிடமனும் தேவரகசியம் நூலாக இருக்கட்டும், வெளிவரப்போகின்ற ஜோதிடமனும் மகா அற்புதம் கட்டுரையாக இருக்கட்டும், தற்போது எழுதி கொண்டிருக்கின்ற ஜோதிடமனும் விஞ்ஞானம் புத்தகங்களாக இருக்கட்டும், நிச்சயமாக நிலைத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் தான். ஆகவே என்னுடைய ஃபாலோயர்களுக்கு மறுபடியும் நான் கேட்டுக்கொள்வது வீடியோக்களை எதிர்பார்க்காமல் தயவுசெய்து கட்டுரைகளை படியுங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் புரியும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சந்தோஷம், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.